அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று முக்கியமான ஒரு பணாகர்சனத்துக்குரிய தாந்திரிகத்தை பார்க்க இருக்கிறோம். பணாகர்சனம் மட்டுமல்ல, வீட்டின் குலதெய்வம் வருவது, இன்னும் வீட்டின் எல்லா நலன்களும் ஏற்படுவது, உடல்நலம், மனநலம், பணநலம் என்று எல்லா நலன்களையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த தாந்திரிகத்தின் மூலமாக கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா நிச்சயம் வேலை செய்யும். ஏனென்றால் இதில் கோயிலினுடைய தத்துவத்தை தான் நாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். கோயிலினுடைய தத்துவத்தை பொறுத்தவரையில் தெய்வ ஆகர்ஷணத்திற்காக காப்பர் கலசங்களை கோயிலினுடைய மேலே வைத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்ணுக்கு எட்டாத வான்சக்தியானது அதிலிருந்து வரக்கூடிய நல்ல பாசிட்டிவான அதிர்வுகளை அந்த கலசத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சாமி சிலைக்கு கொண்டு வர முடியும். ஏனென்றால் சாமிக்கு கீழேயும் இந்த உலோக தாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய காப்பர், தங்கம், வெள்ளி போன்ற பொருள்களை போட்டு வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தானியங்கள் போட்டு வைத்திருப்பார்கள். நவதானியங்கள் நிச்சயமாக போட்டிருக்கும். ஏனென்றால் நவகிரகங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்களை பெறுவதற்காக. இது மட்டும் இல்லாமல் நவரத்தின கற்கள், இன்னும் அதனுடைய துணைக்கற்களை இந்த சாமி சிலைக்கு அடியில் சாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது போட்டு வைப்பார்கள். மேலே காப்பர் கலசமானது இந்த தெய்வீக ஆகர்ஷண சக்தியை வானத்திலிருந்து எடுத்து இந்த கற்களுக்கு கொடுப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்களும் உதவி செய்யும். அப்பொழுதுதான் முழுமையாக சக்திகள் பரிணமிக்கும். இந்த வகையில் நாம் இந்த பண ஆகர்ஷணம் மற்றும் தெய்வீக ஆகர்ஷணம் நம் வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு இந்த பொருள்களை பூஜை அறையில் வைத்தாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்ய துவங்கிவிடும். இந்த கலச தத்துவம் என்பது தான் பிரமிடு. இந்த பிரமிடுகள் மட்டுமல்லாமல் இந்த பிரமிடுகளிலேயே அமிர்தஸ்ரீ ஸ்டோன்கள் என்று சொல்லக்கூடிய அமிர்தஸ்ரீ கற்கள் வந்து பல விஷயங்களுக்கு, பண ஆகர்ஷணத்திற்கு, உடல்நலத்திற்கு மற்றும் சொர்ண ஆகர்ஷணத்திற்காக, இப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, இப்படி பல விஷயங்களுக்கு பல வகையான கற்கள் இருக்கிறது. நாம் இங்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய கற்கள், அதாவது பிரமிடுகளில் வைத்திருக்கக்கூடிய கல்லானது ஜென்ரல் ஸ்டோன் என்று சொல்வார்கள். பொதுக்கல், அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய, கண்ணாடி நிறத்தில் இருக்கக்கூடிய கல் பொதுவானது. அது அனைத்து விஷயங்களையும் ஆகர்ஷணம், உடல்நலம், மனநலம், பணநலம் என்று எல்லா விஷயங்களையும் பொதுவாக ஆகர்ஷணம் செய்யக்கூடியது. இந்த அமிர்தஸ்ரீ கற்களை இந்த பிரமிடுகளுக்கு மேலே நாம் பிரதிஷ்டை செய்து அதற்கு பக்கத்தில் எலுமிச்சை பணங்களை அதிகமாக வைக்க வேண்டும். ஏனென்றால் எலுமிச்சை பழமும் தெய்வீக ஆகர்ஷணம் கொண்டது. இது மட்டும் இல்லாமல் கற்பூரம், பச்சை கற்பூரத்தை நிச்சயமாக அதை சுற்றிலும் நாம் தூவி வைக்க வேண்டும். பிள்ளைகளை தூவி வைக்க வேண்டும். அதுவும் தெய்வீக ஆற்றல்களை ஆகர்ஷணம் செய்வதில் மிக மிக முக்கியமாக ஒரு அங்கத்தை வகிக்கிறது. இந்த பொருள்களை எல்லாம் ஒரு காப்பர் தட்டுக்கு மேல்தான் வைக்க வேண்டும். அப்போ அதாவது காப்பர் என்பது பிரமிட்டினுடைய ஒரு முக்கியமான, ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகம். அதாவது பிரமிடு என்பது ஒரு காப்பரனுடைய ஒரு ஒரு மாலிகுல் என்று சொல்லக்கூடிய துகள்களிலும் பிரமிடுடனிய தத்துவம் இருக்கிறது. அதை ஒரு துகளை எடுத்து மைக்ரோஸ்கோப் என்று சொல்லக்கூடிய நுண்ணோக்கி கருவியில் வைத்து பார்க்கும் பொழுது அது முக்கோண வடிவத்தில், அதாவது பிரமிடு வடிவத்தில் தான் தெரியும். அதற்கென்று ஒரு தனி தத்துவம் இருக்கிறது. எனவே இந்த காப்பர் தகட்டின் மேல் வைக்கும் பொழுது மிக ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும். அப்படி காப்பர் தகடுகள் கிடைக்காதவர்கள் சாதாரண பிளாஸ்டிக் தட்டில் வைத்து கொள்ளலாம், அல்லது சில்வர் தட்டில் கூட வைத்து கொள்ளலாம். அது நம்மளுடைய விருப்பத்திற்கு வைத்து கொள்ளலாம். இது மிக மிக முக்கியமான விஷயம். பல வண்ணப்பூக்களை அதில் நாம் தூவி வைக்க வேண்டும். பூக்கள் என்பது மிக மிக ஒரு அபரீதமான ஒரு செயல்பாடு. அதில் இருக்கக்கூடிய நிறங்களையும் வாசனையையும் வான்சக்தியிலிருந்து தான் எடுக்கிறது. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்களுக்கு அது நான்கு பூதங்களுடைய துணை கொண்டு வான்சக்தியானது தான் அந்த நிறத்தையும் அந்த மனத்தையும் கொடுப்பது. வான்சக்தி தான், அதில் தான் சூட்சமும் இருக்கிறது.
எனவே தான் பூஜையில் நிச்சயமாக மலர்கள் இருக்க வேண்டும் என்பதன் காரணம் என்னவென்றால், அரோமா என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் மலர்களிலிருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மலர்களுடைய நிறங்களையும் மனத்தையும் கொடுப்பது எது என்றால், அது வான்சக்தி தான் இந்த நிறத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு நிறத்தை யாராலும் படைக்கவே முடியாது, நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த இந்த தாந்திரீகம் பனாகரசனம் மற்றும் தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகரசனம் என்று எதை வேண்டுமானாலும் ஆகரசனம் செய்யும். இதை வைப்பது மட்டுமல்லாமல் இதற்கு, இது ஒரு தாந்திரிகம், இதற்கு அடுத்ததாக மந்திரங்கள், உங்களுக்கு தெரிந்த ஜப மந்திரங்களை அதிகப்படியாக ஓதுவதன் மூலமும் தெய்வீக சிந்தனைகளை அதிகமாக வைத்து கொண்டிருப்பதன் மூலமாகவும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாகவும் நம் வீட்டில் குலதெய்வங்கள் தெய்வங்கள் இஷ்ட தேவதைகள் இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் உடல் நலம் மனநலம் பணநலம் நிச்சயமாக அமையும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.